பனை மரம் அப்படின்னு என்ன தெரியும், ஒரே ஒரு மரம் மட்டும் தான் தெரியும். ஆனா மரம் மரம் இல்லாம நிறைய பொருட்களை வந்து காட்சிப்படுத்திருக்காங்க. அப்படியே ஒவ்வொன்றா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இது பனங்கொட்டை தெரியல, பனங்கொட்டை இது, பனங்கிழங்கு. இது இந்த பனங்கிழங்கு வந்து விளைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு குருத்து வரும், அந்த குருத்தை காட்டிருக்காங்க. இந்த பாலை சொல்லுவாங்க நல்ல, அதாவது நுங்குறதுக்கு முன்னாடி ஒரு குரம் இருக்குல்ல, அந்த பாலையே வந்து வெம்பாலை கரும்பாலை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகை இருக்கு. அதாவது இதை வந்து பதனிக்கு செய்விடும் போது லேசா செய்ய விடுவாங்களாம், இதை கொஞ்சம் கடினமா செய்ய விடுவாங்களாம். அடுத்து இந்த நுங்குலே பாத்தீங்கன்னா ஒரு நான்கு பருவங்களை காட்டியிருக்காங்க. இது வந்து குறும்பை அப்படின்றாங்க, இதை பணம் பிஞ்சிடுறாங்க, பிஞ்சு முன்னாடி ஒரு பருவம் இருக்கு, அது வந்து குறும்பை அப்படின்றாங்க. அதற்கடுத்து பாத்தீங்கன்னா வந்து இதான் நுங்கு. இந்த நுங்கு வந்து இள நுங்கு இது, இதற்கடுத்து ஒரு நுங்கு இருக்கு, இதான் தோத்தாங்க அப்படின்றாங்க. இதுதான் வந்து நம்ம சரியா சாப்பிட நுங்கு சாப்பிட சரியான பருவம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து இது வந்து கொட்டை காயா, அந்த நுங்க நம்ம வந்து ரெண்டாம் கொண்டாது ஒரு கொட்டை காயாகும், கடுக்காய் அப்படின்னு சொல்லி நம்ம ஊர்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இந்த நுங்க நீங்க வெட்டாம அப்படியே பனை மரத்துல விட்டுட்டீங்க, அது வந்து பழம் பழமாகும். அந்த பனம் பழத்துக்கு மாதிரி ஒரு பருவம் இருக்கு, அதுதான் இது. இது செங்காய் அப்படின்னு சொல்றாங்க, சக்கை காய் அப்படின்னு குறிப்பிடுறாங்க, இது பனம் பழம் வச்சுக்கலாம். அடுத்து இந்த ஓலை இருக்குல்ல, இந்த ஓலையில ஒரு நாலஞ்சு வகையை காத்திருக்காங்க. இதை குருத்தோலை அப்படின்றாங்க, இது வந்து சாரோலை அப்படின்றாங்க. குருத்தோலை அப்படின்றது குருத்துன்னு அதுதான். இந்த சாரோலையை தான் பனையோலை சார்ந்த அனைத்து பொருட்களையும் வந்து சாரோலை செய்யறாங்க. சில முக்கியமான பொருட்களை இந்த குருத்தோலையை செய்யறாங்க. அடுத்து குட்டோலை, பங்கோலை அப்படின்னு சொல்லி ரெண்டு வகை இருக்கு. அடுத்து இப்ப நம்ம பார்த்தது போல வந்து பெண்பாலை, அதாவது பெண் மரம் ஆண் மரத்துக்கு பாத்தீங்கன்னா ஆண் அந்த பூவை காட்டியிருக்காங்க. இதுதான் இந்த பூ தான் பாத்தீங்கன்னா வந்து ஆண் மரம் பெண் மரம் அப்படின்றத வித்தியாசப்படுது. அதுல மூன்று வகையை காட்டியிருக்காங்க. அதுக்கடுத்து மட்டைகள், ஏகப்பட்ட மட்டை காட்டியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த கருமட்டை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆயுதம் அந்த காலத்துல. இதுல வந்து ஒரு அடிபடுது காயப்படுது அப்படின்னா அது சரியாகாது, சரியாகிறது நிறைய நாள் ஆகும். அந்த காலத்துல சண்டைக்கு போகும்போது பண மட்டை அது அடிச்சுட்டு வருவாங்க, இது அடிச்சாக்கா காயம் ஆறாது அப்படின்னு சொல்லுவாங்க வச்சுக்கலாம். அதுக்கடுத்து இங்க பாத்தீங்கன்னா பனை மரத்துக்கு தேவையான அந்த ஆயுதங்களை இங்க வச்சிருக்காங்க. வெண்பாலை இடுக்கை, அதாவது இது எதுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம், அந்த பதனி வெட்டும் போது சீவி விட்டுட்டு இதை வச்சு அமைக்கி விடுவாங்க, அதுக்குதான் இது பெண்பாலை இடுக்கி. அந்த பாலையை வந்து அமுக்கி விடுவாங்க, அதுதான் வச்சிருக்காங்க வச்சுக்கலாம். அதுக்கடுத்து அந்த பனையறி இருக்காங்களே அவங்க வந்து ஏறத்துக்கு பயன்படுத்துகிற பொருட்கள் தான் இதெல்லாம். இப்படி பனை சார்ந்த அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்துல வந்து இந்த இடத்துல காட்சிப்படுத்தியிருக்காங்க பனை திருவிழாவில்.